இசை காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கிறப்ப பெரிய ஹீரோ. அவர் காலேஜில் பார்க்குறப்ப அவர் கல்லூரியில் தியேட்டரில் போய் பார்த்தவர், அந்த ஒரு பிரமிப்பு இருக்கும்ல. இப்போ ஆகஸ்ட் 15 வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகுது, அதே நாள் வந்து தங்கான் படமும் ரிலீஸ் ஆகுது. இது போட்டிக்கு போட்டியாக இறக்குறாங்க சார். இந்த சண்டை இன்னைக்கு நேரத்தில் பல வருஷமாக போயிட்டு இருக்கு. அதாவது தியாகராஜனுடைய தங்கச்சியினுடைய பையன் தான் விக்ரம், சொந்த தங்கச்சியினுடைய பையன் தான். அவங்களுக்குள்ள ஃபேமிலியில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 2 வருஷமாக போயிட்டு இருக்கு. தில் படம் வர்றப்ப ஒரு மாதிரி நடந்துச்சு, ஜெயின் ஒரு படம் பண்ணாங்க, அப்பப்போ நடக்கும் இந்த மாதிரியான ஒரு கிளாஸ் நடக்கும். இப்போ இப்பயும் அந்த மாதிரியான ஒரு கிளாஸ் நடந்திருக்கு. கேட்டால் அது தெரியாமல் எதர்ச்சியாக நடந்த விஷயம் பாங்க. இப்போ தீபாவளி பொங்கல் எல்லா ரசிகர்களுக்கும் வாழ்த்து மட்டும் வந்துட்டே இருந்துச்சு. இப்போ படமே வரப்போகுது அப்படிங்கும் போது இந்த படத்துக்காக வெயிட்டிங்க. படம் பெரிய ஹிந்தியில் பெரிய ஹிட் படம், இது தமிழில் அதை எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த படத்தை முதல்ல ஆரம்பித்தது வந்து மோகன் ராஜா, மோகன் ராஜா பிரசாந்த் தனியொருவன் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்கப்பட்ட படம் அது. அந்த இடையில வந்து கொரோனா லாக்டவுன் வந்துச்சு, 2 வருஷம் கடப்பில் போடப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த ராஜ தனியொருவன் ராஜாவுக்கும் அந்த கம்பெனிக்கும் இந்த இவர் இளையராஜனுக்கு இருக்கும் சரியாக ஏதோ டேப்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வரலன்னு இந்த ராஜா வெளியே போயிட்டார். விஜய் சார் வந்து பிரசாந்த் சாருக்கு வந்து ஒரு உதவி பண்ணுறாரு, அவருடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணுறாருல சார், எப்படி விஜய் சாரால் இது முடியுது சார்? விஜய் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப ஒரு பெரிய ஹீரோ. அவர் காலேஜில் பார்க்குறப்ப அவர் கல்லூரியில் தியேட்டரில் போய் பார்த்தவர், அந்த ஒரு பிரமிப்பு இருக்கும்ல. அவன் சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய, நம்ம சின்ன வயசில் சினிமாவுக்குள்ள வரது மட்டும்தான் ஹீரோவாக இருந்தார். அது இல்லாமல் ஒரு டாப் ஸ்டார், அவருக்கு ஒரு பேர், பெரிய லேடி ரசிகர்கள் ஒரு பெரிய கூட்டம் வச்சுருந்தார். அதனால் விஜய் அஜித் பிரசாந்த் மேலே அவருக்கு ஒரு தனி ஒரு ஒரு பாசம் இருக்குது. நம்ம நமக்கு முன்னாடி இருக்கார் சீனியர் அப்படிங்கிற இருக்காரு, அதனால தான் அந்த படத்தில் ஒரு அவருக்கு ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்கார் அப்படிங்கும் போது அந்த அவரும் அதை கரெக்டாக அவர்கிட்ட நடந்துட்டார். அவங்க அந்த படம் நடந்துட்டுருக்கப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, அது ஒரு நட்பின் அடிப்படையில் நீங்கள் பண்ணுங்கன்றிருக்கிறாரு, அது பண்ண போகிறாரு. இப்போ பிரசாந்த் சார் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்தார் சார். எப்படியா இருந்தாலும் இப்போ நானாக இருந்துமே வேற ஒரு நடிகர்கிட்ட வந்து நடிக்க ஒத்துக்க மாட்டேன், பிரசாந்த் சார் வந்து அதை ஒத்துக்கிட்டார். இதன் காரணமாக கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருக்கும்ல சார்? இல்லை அது கதைக்கு அந்த 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 கதைக்கு அவர் ஸ்பேஸ் இருந்துச்சு, இல்லாட்டி அவர் சாதாரணமாக ஒத்துக்க மாட்டார். அவரும் ஹீரோவாக இருக்கார், இப்போவும் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்கார். அப்படிங்கும்போது அந்த இன்னொரு பெரிய ஹீரோவோட சேர்ந்து பண்ணுறதுக்கு அவருக்கு ஈக்குவலாக அந்த கேரக்டர் இருக்குது, அதில் அவருக்கு ஸ்பேஸ் இருக்குது, இந்த நடிக்கிறதுக்கு அந்த இடம் இருக்குங்கிறதுனால தான் ஒத்துக்கிட்டார். மற்றபடி ஒரு பெரிய படம், ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி இருக்கட்டும்னு நினைக்கிறார். நம்ம ஒரு கேப் ஆகி போச்சு, ஒரு பெரிய படம், ஒரு ஓடக்கூடிய படமாக தெரியுது அப்படிங்கும்போது அது நம்ம ஒரு போஸ்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அந்தகன் படத்தோட போஸ்டர் மட்டும் தீபாவளி பொங்கல் எல்லா நாளுக்கும் வந்துடும், ஆனால் படம் மட்டும் வராதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ 15 வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகுது, அதே நாள் வந்து தங்கலான் படமும் ரிலீஸ் ஆகுது, இதுக்கு போட்டிக்கு போட்டியாக இறக்குறாங்களா சார்? இந்த சண்டை இன்னைக்கு நேரத்தில் பல வருஷமாக போயிட்டு இருக்கு. அதாவது தியாகராஜனுடைய தங்கச்சியினுடைய பையன் தான் விக்ரம், சொந்த தங்கச்சியினுடைய பையன் தான். அவங்களுக்குள்ள ஃபேமிலியில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 2 வருஷமாக போயிட்டு இருக்கு. அதாவது தியாகராஜன் சாருடைய தங்கச்சியை தான் விக்ரமுடைய அம்மா, விக்ரமுடைய அப்பா பேர் வினோத்ராஜ் அப்படின்னு, அவர் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஈகோ போயிட்டு இருக்கு. தியாகராஜன் அவர் பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக, அவர் ஆக்சுவலாக அவர் ப்ரொடியூசராக இருந்தவர், ஃபஸ்ட்டு ப்ரொடியூசராக வந்தவர் தான், பின்னாடி நடிக்கிறானார். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணுறது யார், விக்ரமுடைய அப்பா. படங்கள், சின்ன சின்ன படங்கள் முன்னாடிலாம் நடித்தார். அப்புறம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு இவர், இப்போ இறந்து போன நம்ம ஆர்டி பாஸ்கருடைய நம்ம இவர் இளையராஜாவுடைய அண்ணன் அவர், இவங்கெல்லாம் ஒரு டீமாக சேர்ந்து படம் பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ணாங்க. அவங்க ஒரு டீமாகவே இருப்பாங்க, அந்த படமும் அவங்க வந்து பண்ண முடியல. அப்போ நம்ம தான் சினிமாவில் சக்ஸஸ் ஆக முடியல, தம் பையனையாவது சினிமாவில் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு தான் கரெக்டாக பிளான் பண்ணுறாரு. விக்ரம் மான்ஃபோர்ட் ஸ்கூலில் படிக்கிறாரு, அதுக்கு ஹார்ஸ் ரைட்டிங், ஸ்விம்மிங், இம்மிங், ஜிம்னாஸ்டிக்கு, டான்ஸுக்கு, சினிமாவுக்கு தேவையான எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு முள் ஃபுல் ஹீரோவாக உருவாக்குறார். அவங்க அப்பா உருவாக்கி களத்தில் கொண்டு வந்து இறக்குறாரு. இந்த பக்கம் அந்த வைகாசி பிறந்தாச்சு, அதுக்கு அடுத்த வருஷமே அவர் படம் ரிலீஸ் ஆகுது, விக்ரம் படம். ரெண்டு பேரும் ஈக்குவலாக போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பட் பெருசாக வந்து விக்ரமால் ஓப்பனிங்கில் ஷைன் ஆக முடியல. ஆனால் பிரசாந்த் வந்து ஆரம்பத்துலேருந்து பெருசாக போயிட்டார். அப்படியே வைகாசி பிறந்தாச்சு, வண்ண வண்ண பூக்கள்னு வரிசை பேக் டு பேக் கிட் கொடுத்து ஒரு முக்கியமான ஹீரோ ஆகிட்டார். ஆனால் இவர் போராடிட்டு இருக்கிறார், போராடிட்டு இருந்தாலும் ஃபீல்டு அவுட்டு போகல. கிட்டத்தட்ட 90s ஆரம்பித்து 2099 டிசம்பர் சேது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம். விக்ரம் அவங்க அப்பா வந்து அதுக்கு ஃபுல்லாக கான்ஃபிடண்டாக இருந்தார். விக்ரம் கூட ஒரு ஸ்டேஜில்
இந்த ஃபீல்டை விட்டே போகலான்னு நினச்சேன். ஆனால் அவங்க அப்பா வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட் இருந்தாங்க, இது தான் இருக்கணும், என்றைக்கு இருந்தாலும் ஜெயிப்பு அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் 8 வருஷம் பெரிய படங்கள் பண்ணுறார். பிசி ஸ்ரீராம் ஒரு படம் பண்ணுறார் மீரான், அந்த படத்தை இளையராஜா மியூசிக் சாங் கிட்டு பிசி ஸ்ரீராமுடைய ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கும், பெரிய எதிர்பார்ப்பு, படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி பாட்டு கிட்டு, ஆனால் படம் பெருசாக போகல. இந்த மாதிரி பெரிய பெரிய அடுத்து வந்து ஏபிசிஎல் கார்பரேஷன்ஸ் அமிதாப் பச்சன் தயாரிக்கிறாரு, ஜேடிஜேரி டைரக்ட் பண்ணுறாங்க, அஜித் இவரும் சேர்ந்து பண்ணுறாங்க, உல்லாசம், பெரிய எதிர்பார்ப்பு படம், ஆனால் படம் போகல. தொடர்ந்து தோல்விகள், ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்கா, ஒரு பக்கம் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. கால் தசத்தில் அப்பாஸ்க்கு டப்பிங் கொடுக்குறாரு, இந்த பக்கம் மின்சார கனவுல வந்து பிரபுதேவாவுக்கு டப்பிங் கொடுக்குறாரு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோலா டீன்னு ஒரு டீ விளம்பரம் கொடுக்குறாரு, ஏதாவது வேலை பார்த்துருக்கார். டப்பிங் பண்ணுறாரு, சின்ன சின்ன படங்கள் பண்ணுறா, பெருசாக வந்து அவரால் ஷைன் ஆகவே முடியல. அப்போ தான் 1996 1997 ஆரம்பித்து 1999 முடியுது சேது. சேதுலேருந்து அவருடைய பீக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் டவுன் ஆகிட்டார். பிரசாந்த் ஜீன்ஸ்லேருந்து ஆரம்பித்து கர்மவரே தவுனி நாள் அப்படினு வரிசையாக படம் பண்ணார். அதுக்கு பிறகு அவர் கொஞ்சம் டவுன் ஆகிட்டார். அப்போ கடைசி ஒரு 10 வருஷம் இவர் பீக்கில் இருக்கார் இன்றைக்கு வரைக்கும். இந்த மாதிரியான அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ ஏற்கனவே ஒரு மாதிரி அந்த தில் படம் வர்றப்பே ஒரு மாதிரி நடந்துச்சு, ஜெயின் ஒரு படம் பண்ணாங்க, அப்பப்போ நடக்கும் இந்த மாதிரியான ஒரு கிளாஸ் நடக்கும். இப்போ இப்போயும் அந்த மாதிரியான ஒரு கிளாஸ் நடந்திருக்கு. கேட்டால் அது தெரியாமல் எதர்ச்சியாக நடந்த விஷயமும் பாங்க, ஆனால் அவங்களும் அந்த ஒரு சின்ன ஒரு இது போய்கிட்டே இருக்குது. இப்போ விக்ரமும் விஜயும் வந்து நல்ல நண்பர்கள் சார். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதா ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருப்பாங்க, அதில் வந்து விஜய்க்கு வந்து இருக்கை கொடுத்துருக்க மாட்டாங்க, அவருக்கு ஆதரவாக வந்து விக்ரம் கூட வந்து உட்காந்துருப்பார். அப்படி இருந்த ஒரு நட்பு வந்து இப்போ பிரசாந்துக்கு வந்து உதவி பண்ணுறாருல சார் விஜய் சார். இல்லை அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட மாட்டாங்க. அதெல்லாம் வந்து அவங்க அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தாண்டி விட்டா. ரெண்டாவது விஜய் வந்து இந்த படத்தோட தான் ஃபீல்டை விட்டு போகிறார் அப்படிங்கும் போது அதை வந்து அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார் இல்லையா, அந்த கேட்டகரிக்கு போயிட்டார். இப்போ நடிகர்லாம் தாண்டி அந்த கேட்டகரி போய்ட்டு அதெல்லாம் பெருசாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. பந்தகன் படம் வந்து பெரிய வெற்றி பெறுமா சார், ஒரு கம்பேக் வந்து பிரசாந்துக்கு இதன் மூலம் ஹிந்தியில் அந்த படம் பெரிய ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட் படம், நல்லாவும் இருக்கும். அந்த படத்தை முதல்ல ஆரம்பித்தது வந்து மோகன் ராஜா பிரசாந்த் தனியொருவன் முடிஞ்ச முடியும் ஆரம்பிக்கப்பட்ட படம் அது. ஓகே. அந்த இடையில வந்து கொரோனா லாக்டவுன் வந்துச்சு, 2 வருஷம் கடப்பில் போடப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த தனியொருவன் ராஜாவுக்கும் அந்த கம்பெனிக்கும் இந்த இவர் ஏராஜனுக்கு இதுக்கும் சரியாக ஏதோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்துவலைன்னு இந்த ராஜா வெளியே போயிட்டார். ராஜா வெளியே போன பிறகு இப்போ இவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட படம் முடிஞ்சு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்பப்போ தீபாவளி பொங்கல் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் வாழ்த்து மட்டும் வந்துட்டே இருந்துச்சு. இப்போ படமே வரப்போகுது அப்படிங்கும் போது இந்த படத்துக்காக வெயிட்டிங்கு. படம் பெரிய ஹிந்தியில் பெரிய ஹிட் படம், இவங்க தமிழில் அதை எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த பிறகு சார் ரொம்பவே நன்றிகள் சார், எங்களோட இவ்வளோ நேரம் போகுது. நன்றி சார்.